ஐயா முகாம் அட்டர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு புரிதல் இருக்குங்க கொஞ்சம். சரி. ஆனா இந்த சில நேரம் ஒரு பாட்டு ஏதாவது ஒரு பாட்டு மைண்ட்ல வந்துச்சுன்னா அது ரொம்ப நேரம் அப்படியே அந்த மைண்ட்ல அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குங்க அந்த பாட்டு. சரி. அது வரவே கண்டுக்க வேணாலும் விட்டுட்டேங்க. இருந்தாலும் அந்த பாட்டு என்ன ஏரியாவும் நானே பாடுற மாதிரி இருக்கு. சில நேரம் அதுவா மைண்ட்ல வந்துட்டு போற மாதிரி இருக்குங்க. சரி சரி சரி. அது உங்களுக்கு அப்படி ஒரு பழக்கம் இருந்திருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கிறதுனால அப்படி இருக்கும். எல்லாருக்கும் அப்படி இருக்கிறது இல்ல. உங்களுக்கு உங்களுடைய டெம்பரமெண்ட் அப்படி அந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கங்கள் அப்படி இருந்திருக்கும் போல தருது. எல்லாருக்கும் இது எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை இல்ல, உங்களுக்குள்ள பிரச்சனை அது. அதனால இப்ப அதுல அப்படி இருந்தாலுமே கூட உங்களை அறியாம என்ன நடந்தாலும் அதை பத்தி நீங்க ஒண்ணும் மைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. சரிங்க. அதை ஈஸியா எடுத்து இப்ப இங்க இந்த வீட்டுல பேசிட்டு இருக்கும்போது சில நேரம் அம்மாட்ட பேசிட்டு இருக்கும்போது சில நேரம் கோபம் வருதுங்க. வருது. முதல்ல வந்தபோது உடனே திட்டிடுவீங்க. இப்ப வரும்போது அந்த கோபத்தை கவனிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி கவனிக்கலாமாங்க? அதாவது அவங்களை திட்டாமீங்க, இந்த கோபம் கோபங்கள் அந்த உணர்ச்சியை வந்து கவனிக்கிற மாதிரி. கோபத்தை கவனிக்கணும்னு அவசியம் இல்ல. சரிங்க. ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு கவனம் நேச்சுரலாவே வந்துடும். சரி. இப்ப இதுல முன்னாடி சொன்னா, சரி, இதுல நீங்க இதுக்கு முன்னால சொன்னா உடனே வந்து சேலா மாறிடும். ஒரு நிதானம் வருது. நிதானம் வருதுனால உங்களை அறியாம கவனம் ஏற்படுது. அதனால கவனிக்கணும்னு அவசியம் இல்ல. சரிங்க. நீங்க வந்து நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, சரி என்ன பண்ணணும், இப்ப நம்ம அடுத்த கோபம் வருது, கோபத்தை வந்து நம்ம காட்ட வேண்டிய நோக்கம் சொன்னா அடுத்தவங்க பண்ண தப்புனாலதானே கோபம் வருது. ஆமாங்க. அப்ப அடுத்தவங்களுடைய நீங்க அந்த கோபத்தை காட்டிட்டீங்கன்னு சொன்னா அவங்க அந்த தப்பெல்லாம் திருத்த மாட்டாங்க. ஆனா அதே நேரத்துல இப்ப நீங்க அந்த கோபத்தையே கூட உங்களுக்கு நிதானம் வந்ததுனால என்ன பண்ணலாம்னு சொன்னா, கொஞ்சம் நயச்சியா மாத்தி கிடலாம். நயச்சியா மாத்தி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அவங்க அந்த கோபத்தை உண்மையிலே கோபத்தினுடைய பலன் அதுதானே, அவங்கள சரி பண்ணும். அதுதானே சரி பண்றதோட இது வந்து கோபம் பண்றதோட நகைச்சுவை தான் அதிகமா சரி பண்ணும். அதாவது அவங்களை அந்த வார்த்தையில வந்து அவங்களை புண்படுத்தாம கொஞ்சம். ஆமா 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 ஆமா. கொஞ்சம் கொஞ்சம் நாசுக்கா நகைச்சுவையா சொல்லிட்டா போதும். இப்ப இங்க கூட என்னன்னு சொன்னா அந்த சமையல்காரர் வந்து சில நேரங்கள்ல உப்பு ஜாஸ்தியா போட்டுருவாரு. சில நேரங்கள்ல உப்பு இப்படி இப்ப ஜாஸ்தியா போட்டு எத்தனை தடவை சொல்றது, உப்பு ஜாஸ்தியா போட்டா நீங்க சொல்லி திட்டவும் செய்யலாம். இப்ப அதுக்கு பதிலாக என்னன்னு சொன்னா, இன்னைக்கு ரொம்ப டேஸ்ட் ஜாஸ்தியா இருக்க, என்ன காரணம், உப்பு நிறைய போட்டுலாம். அவருக்கே ஒரு இவ்வளவு ஜாஸ்தியா இருக்கிற காரணம் என்னன்னு சொன்ன உடனே அவர் சிரிச்சிருவாரு. ஆமா, அவனே ஒண்ணு சிரிச்சிருவாரு. சிரிச்சிட்டு எப்படி ஐயா நீங்க இப்படி புகழ்றது பாத்தீங்கன்னாலே ஏதோ என்ன திட்டுறதுக்காக புகழ்றீங்கன்னு அவரே சொல்லிடுவாரு. என்ன குறை இருக்க ஐயா சொல்லுங்க பாரு, உப்ப கொஞ்சம் குறைச்சு போடுங்க சொல்லிடுறது. அப்போ அது வந்து அந்த சொல்றது மாறின உடனே அவங்களுக்கு வந்து மொத்தத்துல வந்து அவங்க செஞ்ச தப்புனாலதான் நம்ம கோபமே வருது. தப்ப சரி பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னா, கோபத்தோட கொஞ்சம் நகைச்சுவையா மாத்திக்க வேண்டியதுதான். அடுத்த டைம் வரீங்க போட்டுருக்கீங்களா? 15-16 வச்சிருக்கோம். சரிங்க. கன்ஃபர்மேஷன் முகாம் வர்றாங்க வாங்க. அப்புறம் பொதுவா வந்து ஒரு மாசம் கழிச்சா நல்லது. ஆமா, நீங்க இந்த ஞானவழி நடைமுறை எதிர்த்தங்கள்லாம் வாங்கிருக்கீங்களா? அந்த முதல்ல ஒரு புக் வாங்கி படிச்சீங்க, அது கண்டிப்பா படிக்கணும். படிச்சதுக்கு அப்புறம் தான் அதுல இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணுவோம். அது கூட உடனே படிக்க வேண்டாம். இப்ப நீங்க ஞான முகாம் அட்டன் பண்ணவங்க எல்லாமே அந்த புக்கை வாங்கிக்கிடலாம். அது எல்லாருக்கும் அந்த புக்கு கொடுக்க மாட்டோம். நன்றிங்க.